Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 1.14, you have to show that the following equations are inconsistent. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வராது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் இதை மேட்ரிக்ஸ் ஸ்டைல் எழுதுங்க. வெறும் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் அதை மட்டும் வெளியில் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஒய்லாம் எதுவும் எழுத வேணாம். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசடோட கோஎஃபிஷியன்ட். ஆனால் எக்ஸ் ஒய் இசட் இங்கே எழுதிங்க மேட்ரிக் ஸ்டைலில். எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 14, 13, 5 இந்த மாதிரி மாற்றிங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு பேர் வச்சுங்க, இதுக்கு பேர் எக்ஸ்னு வச்சுங்க, இதுக்கு பேர் பின்னு வச்சுங்க. இப்போது ஆர்கியூமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஏ கம்மா பியை சேர்த்து எழுதுங்க. ஏ கம்மா பியை சேர்த்து எழுதுங்க. வாட் இஸ் மை ஏ மேட்ரிக்ஸ்? 1-4, 7, 3-8-2, 7-8-26, 14-13-5. இதோடைய நேச்சர், இதுக்கு ஆன்சர் வருமா வராதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சா போதும். ஏகமா பிக்கு ரேங்க் கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் வருமா வராதா, என்ன மாதிரி ஆன்சர் வரும்லாம் சொல்ல முடியும். அப்போ ரேங்க் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் டயகனல். இந்த பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற எல்லாரையும் ஜீரோ ஆகணும். இவனை ஜீரோ ஆகணும், இவனை ஜீரோ ஆகணும், இவனை ஜீரோ ஆகணும். இந்த மூணு பேரையும் ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா ஈக்குவலன் ஃபார்ம் வந்துடும். ஈக்குவலன் ஃபார்ம் வந்துருச்சுன்னா ரேங்க் கண்டுபிடிச்சா, ரேங்க் கண்டுபிடிச்சிட்டா கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிடலாம். சரி, எப்படி சார் ஜீரோ ஆக்குறது? நல்லா பாருங்கள், இவனை ஜீரோ ஆக்க போகிறேன், இவனை ஜீரோ ஆக்க போகிறேன். இவனில் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்? ஃபர்ஸ்ட் லைனில் போய் ஹெல்ப் கேட்கணும். ஃபர்ஸ்ட் லைனில் ஒன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியாக ஹெல்ப் பண்ணிவிடுவான். இப்போ இங்கே பாருங்களேன், R2 = R2 - 3 × R1. இதை மூணால் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் இது ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி R3 = ஆல்ரெடி R3 வெயிட் ஆகிறான், அவனை எதுவும் மல்டிப்ளை பண்ணாதீங்க. இவன் தான் சின்னவனாகிறான், இவனை 7 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறேங்க. 7 × R1. இப்போ ரஃப்ல போடுற பாருங்க, என்னுடைய R2, வாட் இஸ் மை R2? 3, 8 - 2, 13. R1-ஐ 3 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இதை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 3 = 3, 4 × 3 = 12, 7 × 3 = 21. இதை 14 3 மட்டிலே பண்ணணும் நீங்கள், அப்போ 42 ரைட்டா? இதை மைனஸ் பண்ணும், மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும். அப்போ இதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 3 - 3 ஜீரோ, 8 + 12 அடிஷனில் வரும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நமக்கு ஜீரோ தான் முக்கியம். உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -23, ஏன்னா ரெண்டு ஒரே சிம்பிள், அதனால் -23 வந்துடும். அதுக்கடுத்தது 42 - 13, 2 - 3 போச்சுன்னா 9, இது 3 ஆகிடும். 3 - 1 போச்சுன்னா 2, 29 எவன் பெரியனோ அவன் சிம்பிள், -29. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 1 - 4, 7, 14 அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணிக்கல புதுசாக, 0, 20 - 23 - 29 அடுத்த லைனில் வந்துடும். இது முடிச்ச பிறகு R3 வாங்க. வாட் இஸ் மை R3? இங்கே பார்த்து சொல்லுங்கள், 7 - 8 = 26. இப்போ R1 எதால் மட்டிலே பண்ண சொல்கிறேன்? 7 மட்டிலே பண்ண சொல்கிறேன். இதை 7 ஃபுல்லாக மட்டிலே பண்ணுப்பா. 7 × 1 = 7, 7 × 4 = 28, மைனஸ் சிம்பிள் இருக்குது. 7 × 7 = 49. இதை ஃபுல்லாக நம்ம 7 மட்டிலே பண்ணணும். 7 × 4 = 28, 2 carry 98. இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். 7 போச்சுன்னா 0, 28 போச்சுன்னா 20 ப்ளஸ் தான் பெரியவன். 49 26 மைனஸ் பண்ணும், 9 - 6 போச்சுன்னா 3 - 2 மைனஸ் தான் வரும் ரைட்டா? -23. 98 - 5 போச்சுன்னா 93 எவன் பெரியவனோ அவன் சிம்பிள். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்குது? 0, 20 - -23 - 93. இப்போ ரெண்டு லொக்கேஷன் டார்கெட் முடிஞ்சு போச்சு. 0, 0 வர வச்சிட்டிங்க. இன்னும் ஒருத்தவனை தான் இந்த இடம் ஜீரோ ஆக்கணும், இந்த இடம் லொக்கேஷன் மட்டும் ஜீரோ ஆக்கணும். அப்போது மெயின் டயகனல் இது தான், மெயின் டயகனல்னால் இது தான். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் லைனில் செகண்ட் ஆள், தேர்ட் லைனில் தேர்ட் ஆள் தான் மெயின் டயகனல். அதில் கீழக்குது எல்லாம் ஜீரோ ஆகணும், இன்னும் 20 மட்டும் ஜீரோ ஆகலை. அதை ஜீரோ ஆகிட்டால் ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேரை ஜீரோ ஆக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டீங்க, யார்கிட்ட? 1 கிட்ட. ஆனால் இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு இவங்ககிட்டயே தான் ஹெல்ப் கேட்கணும். யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? R2 ஹெல்ப் கேட்கணும். அப்போ R3 = R3, ரெண்டு பேரும் ஒரே நம்பர் ஆகுனாலும் அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். R3 - R2, R3 = R3 - R2. சரி, R3 எழுதுவோமா? வாட் இஸ் மை R3? 0,
20 மைனஸ் 23 93 ஆர் டூ சொல்லுங்கப்பா ஆர் டூ 0 20 மைனஸ் 23 மைனஸ் 29 அப்படியே மைனஸ் பண்ணலாமாப்பா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் 0 மைனஸ் 0 0 20 20 போச்சுன்னா 0 23 மைனஸ் 23 ப்ளஸ் 23 0 ஆகிடும் அப்போ 13 9 போச்சுன்னா 4 இது 8 ஆகிடும் 8 2 போச்சுன்னா 6 மைனஸ் 64 வரும் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1 மைனஸ் 4 7 14 0 20 மைனஸ் 23 மைனஸ் 29 0 0 0 மைனஸ் 64 சம் வந்து நின்றுடும் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இதானே மெயின் டயகனல் உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல் இது கீழே எல்லாமே 0 ஆயிடுச்சா எல்லாமே 0 ஆனதுனால இதுக்கு பேர் என்ன ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஈக்கிலான் ஃபார்ம் இதுக்கு பேர் ஈக்கிலான் ஃபார்ம் ஈக்கிலான் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஏ கமா பினா இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் இந்த 4 காலமும் 3 ரோவும் சேர்ந்தது தான் ஏ கமா பி இதில் எத்தனை லைன் உயிரோடு இருக்குது 1 2 3 லைன் உயிரோடு இருக்குது நம்பர் இருக்குது அப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 3 அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ இதை க்ளோஸ் பண்ணிங்க இதை க்ளோஸ் பண்ணின்னு பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் உயிரோடு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் தேர்டு செத்து போச்சு ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது அதனால் ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் உயிரோடு இருக்குன்னா ரேங்க் 2 தான் இவருக்கு ரெண்டும் சேம் சேமாக வந்தால் தான் சொல்யூஷன் இருக்குது கன்சிஸ்டன்ட் ரெண்டும் வித்தியாசமாக வந்துருச்சுன்னா ஆன்சர் வரவே வராது இதுக்கு சால்வ் பண்ணவே முடியாது அது பேர் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் சமமாக வரவில்லை தேர்ஃபோர் கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் 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 என்றால் ஆன்சர் வரவே வராது சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணி சம்மை முடிச்சிடணும் ஓகே தேங்க்யூ